Hi friends, welcome to my channel. இன்னைக்கு prawn avarakkai வச்சு ஒரு தொக்கு பண்றேன். பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan வச்சுக்கலாம். Pan சூடாகட்டும். Pan சூடாயிச்சு. ஒரு 2 teaspoon oil விட்டு இறால சேர்த்துறலாம். இந்த தண்ணியை வடிச்சு சேர்த்துறேன். இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் சால்ட். இது நல்லா வடிச்சிடலாம். இதை க்ளீன் பண்ணும்போது அது மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது 2 மினிட்ஸ் இறை வதங்கட்டும். இறை 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே குக்காகக்கூடாது. நம்ம இதை எடுத்துடலாம், வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இறை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தொக்கு பண்ணுறதுக்கு வேறு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான கடுகு கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வறுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை வதக்க வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேர்த்து 1 ஸ்பூன் போடணும். பேஸ்ட் வதங்கிடுச்சு. பெரிய தக்காளி, 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி வதங்கும் போதே 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அதில் அவரைக்காய் நல்லா கொஞ்சம் வதக்கலாம். அது மசாலாவோட நல்லா சேர்ந்து வரணும். கொஞ்சம் நல்லா அவரைக்காய் வதங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கணும்.
நான் அவரக்காவை 10 நிமிஷம் வதக்கிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு தான் நீங்கள் காரம் சேர்க்கணும். அப்போ தான் அவரக்காய் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன். காரம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இது மிளகாய் பொடியும் தனியா பொடியும் சேர்ந்தது. நீங்கள் தனித்தனியாக அரைச்சிருந்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவரக்காய் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். அவரக்காய் வெந்துருச்சா பார்க்கலாம். அவரக்காய் நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி வெந்த பிறகு நம்ம வதக்கி வச்ச பிரானை இந்த எண்ணெய் தண்ணியோடு அப்படியே போட்டுக்கலாம். இறா ஏற்கனவே குக் ஆயிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் இந்த அவரக்காவோட சேர்ந்து அப்படியே நல்லா மிங்கிள் ஆகட்டும். சேர்க்கும் போதே அது பிரான் வந்து நல்லா வெந்துடும். சேரா நல்லா அவரக்காவோட சேர்ந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் கரம் மசாலா, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் பெப்பர், ரெண்டு துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சம் தொக்கா இருக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். சாதம் சப்பாத்தி இது கூட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். சிம்மில் வச்சிடலாம். தேங்காய் போட்டு 1 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பிரான் அவரக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.